ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சர்வருக்கில் வந்திருக்கிற ஃப்ரீ ஃபயர் இந்தியன் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு டோக்கன் தராங்க. அந்த டோக்கனை எப்படி கிளைம் பண்ணுறது, அந்த டோக்கன் எதில் கொடுக்க போகிறாங்க, அதை நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். அது போக நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு பிக் அப்டேட் வந்திருக்கு, நம்மளுக்கு மேக்ஸ் லெவல் ப்ளூ ட்ராகோய்க்கு. ப்ரோ, ப்ளூ ட்ராகோய்க்கு நம்ம எப்படி உடனே கிளைம் பண்ணி எடுக்கிறது, அது நம்மளுக்கு அந்த ரெண்டு கஸ்டம் மேட்சில் எப்படி 20வது பிளேயருக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணுறது, அதில் உள்ள சூப்பரான ட்ரிக் ஒன்று இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போகிற எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டு ஒரு சூப்பரான எமோட் பார்ட்டி ஈவெண்ட் லான்ச் பண்ணுறாங்க. அதில் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 எமோட் லான்ச் பண்ணுறாங்க. 7 கொஞ்சம் ரேரான எமோட் அதை லான்ச் ஆகுது. அந்த கொடி குத்துற எமோட்டு, அது போக அந்த டாக் எமோட்டு, போய எமோட் எல்லாமே நியூவாக லான்ச் பண்ணுறாங்க. ஆல்ரெடி வந்த எமோட் தான், இருந்தாலும் ரிட்டர்ன் அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு தரமான எமோட் பார்ட்டி ஈவெண்ட்டாக நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறாங்க. எப்போ லான்ச் ஆகும் அப்படி கேட்டிங்கன்னா, இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அக்டோபர் 20 நம்மளுக்கு லான்ச் பண்ணிடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, அந்த ஈவெண்ட்டே கொஞ்சம் வித்தியாசமான ஈவெண்ட் தான். அந்த பண்டல் கிளைம் பண்ணுறது, இருந்தாலும் அந்த பண்டலை கிளைம் பண்ணுறதை விட நம்மளுக்கு இந்த எமோட் பார்ட்டி ஈவெண்ட் பெட்டராக இருக்கும். வரப்போகுது, வரப்போகிற 20வது தேதிக்குள்ள. டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆன பிறகு உங்களுக்கு சொல்கிறேன். சரி, ஓகே, நம்மளுக்கு அடுத்தது ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு வரப்போகிற டைமண்ட் ரயில், ப்ரோ நம்மளுக்கு வரப்போகிற டைமண்ட் ரயில் ஃபீமேல் பண்டல் தாங்கிறது கன்ஃபார்மாக சொல்லியிருக்காங்க. வரப்போகிற 17வது தேதி லான்ச் ஆகுது. வரப்போகிற டைமண்ட் ரயில் 17வது தேதி இந்த ஃபீமேல் பண்டல் லான்ச் பண்ணுறாங்க. ஒரு சூப்பரான டைமண்ட் ரயில், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற டைமண்ட் ரயில். இந்த டைமண்ட் ரயில் பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஆனால் வரப்போகிற 17வது தேதி லான்ச் பண்ணுறாங்க, ஒரு வெறித்தனமான அப்டேட்டை லான்ச் பண்ணுறாங்க. அதை விட நம்மளுக்கு முக்கியமான இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட்டாக இருக்கும். நம்மளுக்கு மேக்ஸ் லெவல் ப்ளூ ட்ராகோய்க்கை விட நம்மளுக்கு ஒரு நியூ பண்டல் ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. அது நம்மளுக்கு வரப்போகிற ஃபேட் அண்ட் வெயில் லான்ச் ஆகுது. இந்த காஸ்ட்யூம் தான் நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான காஸ்ட்யூமு. சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7-8 சர்வருக்கு நேற்று லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம இந்திய சர்வருக்கு இன்னைக்கு லான்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லைனா இன்னும் ஒரு நாள் 2 அந்த மின்னப்பின வந்துடும். ஆனால் கூடிய சீக்கிரத்துக்குள்ளே இந்த பண்டலை நம்மளுக்கு ஒரு நியூ ஃபேட் அண்ட் வெயில் லான்ச் பண்ண போகிறாங்க. சரி, ஓகே, நம்மளுக்கு முக்கியமான அப்டேட் ப்ரோ, அந்த கோல்டன் டோக்கன் இதில் ப்ரோ எடுக்கிறது ரீடிங் கோடு மூலியமாக கொடுக்குறாங்களா, எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மேட்ரு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வரப்போகிற August 17 ஃப்ரீ ஃபயர் இந்திய சாம்பியன்ஷிப்பில் உள்ள டோர்னமெண்ட் நடக்குது. அதை லைவ் ஸ்ட்ரீம் சரியாக 6 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் நம்மளுக்கு 400K லைவ் வாட்சிங் வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடனே அந்த ரீடிங் கோடு கொடுத்துருவாங்க. அந்த ரீடிங் கோடை கூகுளில் போய் நம்மளுக்கு FF ரிவார்டுக்குள்ளே நம்ம டைப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரீயாக கொடுக்குற அந்த டோக்கன் மெயில் பாக்ஸில் வந்துடும். அந்த மெயில் பாக்ஸில் உள்ள டோக்கனை வச்சு நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஒரு தரமான அப்டேட்டை இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் நம்மளுக்கு வரப்போகிற அந்த கோல்டன் டோக்கனை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற மேட்டரை ஃபுல் ரிவியூ பார்த்துருப்பீங்க. ரீடிங் கோடு வந்த உடனே நம்ம சேனலை போட்டுருவோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க, நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு பண்டல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பண்டல் எடுக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் எவ்வளோ டைமண்ட் செலவாச்சுன்னு தெரியல. ஆனால் சில பேருக்குலாம் 100-200 டைமண்டில் கிடச்சிருக்கு. ப்ரோ, என் டைமண்டே இல்லை ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணால் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரீயாக நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணாலே போதும். விண்ட்ஸர் கோல்டு மூலிமா 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு 500 டைமண்ட் கொடுப்பாங்க. 500 டைமண்ட்டும் உங்களோட ஃப்ரீ ஃபயர் யூஐடி கொடுத்து அப்படியே வித்ரா பண்ணிக்கிடுங்க. வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இதுவரை நம்மளோட சப்ஸ்கிரைபர் கிட்டத்தட்ட 2000-4000 பேர் இந்த அப்ளிகேஷன் மூலிமா 500 டைமண்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவுமே கிடையாது, டெய்லியுமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் விண்ட்ஸர் கோல்டை நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோட் பண்ணியிருக்கணும். ஆல்ரெடி விண்ட்ஸர் கோல்டை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிடுங்க. நம்ம லிங்க் கொடுத்து டச் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஒரு புது நம்பரை கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட விண்ட்ஸர் கோல்டு ஆப் மூலிமா 500 டைமண்ட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 500 டைமண்ட் கிடைக்கும். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு கிடச்சிருக்கு, இன்னும் கிடச்சிட்டு தான் வந்துட்டுருக்கு. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு புது நம்பர் கொடுத்து வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு 500 டைமண்ட் டான் வந்துடும். சரி, ஓகே, நம்மளுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது நம்மளுக்கு கரீனா ஃப்ரீ ஃபயரில் இருந்து அந்த மேக்ஸ் லெவல் ப்ளூ ட்ராகோய்க்கு, ப்ரோ இந்த ப்ளூ ட்ராகோய்க்கு நம்ம எப்படி ப்ரோ எடுக்கிறது, அந்த 20 பிளேயருக்குள்ளே ஜாயின் பண்ணி எப்படி நம்ம டாப் 5 வந்தால் மேக்ஸ் லெவல் ப்ளூ ட்ராகோய்க்கு மேக்ஸ் லெவல் தராங்க, எப்படி நம்ம டக்குன்னு உள்ள போய் ஜாயின் பண்ணுறது அப்படின்னா, ஒரு மொபைல், 2 வச்சுக்கிடுங்க. ஒரு மொபைல் கேமுக்குள்ளேயே இருக்கட்டும், ஒரு மொபைல் வந்து நீங்கள் நார்மலாக லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டாப் 10 அந்த ரேஞ்சுக்குள்ளே டக்குன்னு நீங்கள் ரூம் கட் அவங்க உடனே காமிச்ச உடனே அட்டன் ஸ்பீடில் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். மிஞ்சி போனால் ஒரு 3 செகண்டுக்குள்ளே அந்த மேட்டர் முடிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ரூம் மேட்ச்சுக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த மேக்ஸ் லெவல் ப்ளூ ட்ராகோய்க்கு உங்களோட யூஐடியை அவங்க காப்பி பண்ணி உங்களோட மெயில் பாக்ஸில் ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. இது ஒரு தரமான அப்டேட்டை பண்ணியிருக்காங்க, இது ஒரு ட்ரிக் எதுவுமே கிடையாது. உங்கள்கிட்ட 2 இருந்தால் கண்டிப்பாக இந்த வேலையை பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்கணும், அந்த அளவுக்கு கையில் இந்த டைப் பண்ணுறது டக்குன்னு டைப் பண்ணணும். ஏன்னா ரூம் மேட்ச் தான், ஒரு 8-9 ரூம் ஐடி போட்டு
அப்படியே பாஸ்வேர்டு போட்டால் டக்குன்னு உள்ளே போயிடலாம். அந்த 3 செகண்டுக்குள்ளே வேலையை முடிச்சிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த மேக்ஸில் உள்ள ப்ளூ ட்ராகைக்கு எல்லாருமே எடுத்துக்கிடலாம். மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.